வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில் நில மோசடி வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் மேலும் ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் பாலசுந்தர விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதிகாரிகள் துணையுடன் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் ராமமூர்த்தி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அரசு அதிகாரியாக இருந்து வேறு வழக்கில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் செட்டில்மெண்ட் அதிகாரியாக பாகூர் பகுதியில் பணிபுரிந்தபோது கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில் நில மோசடி ஆக்கிரமிப்புக்கு துணை போனதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 146வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் இருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அல்போன்சா ஆகும். சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914 புதுச்சேரி வந்தார். அன்னையின் பெரும் முயற்சியால்தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு பல்லக்கு ஊர்வலம் மற்றும் கொடியேற்றம் நடந்தது. காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் உள்ள பெரிய பள்ளிவாசல் என அழைக்கப்படும் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 201ஆம் ஆண்டு கந்தூரி விழா நேற்று துவங்கியது. பிற்பகல் 3 மணிக்கு ரதம் பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட ரதம் பல்லாக்குகள் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி ரதத்தில் கொண்டுவரப்பட்ட கொடி 9 மணிக்கு ஏற்றப்பட்டது. கந்தூரி விழாவையொட்டி நேற்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. வரும் 29ஆம் தேதி 9 மணிக்கு போர்வை வீதி வலம் வரும் நிகழ்ச்சி, 10 மணிக்கு மின்சார சந்தனக்கூடு புறப்படுதல் நடக்கிறது. மார்ச் 3ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சி நடக்கிறது. கன்னியக்கோவில் முள்ளோடை சாலையில் தனியார் ஒயின் ஷாப்பிற்காக சென்டர் மீடியன் அகற்றப்பட்டதை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இச்சாலையில் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு கன்னியக்கோவில் முள்ளோடை வரை சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டு போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டது. இச்சாலையில் உள்ள தனியார் ஒயின் ஷாப் எதிரே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்டர் மீடியன் தடுப்பு கட்டை அப்புறப்படுத்தப்பட்டது. இதனை கண்டித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் ஒயின் ஷாப் எதிரே நேற்றிரவு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின் அகற்றப்பட்ட சென்டர் மீடியன் பகுதியில் போலீசார் மூலம் பேரிகார்டு வைத்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. காரைக்கால் அரசு பொருத்து மருத்துவமனை உரிய மருத்துவ சேவைகளை அளிக்க புதுச்சேரி அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். உயர் சிகிச்சைக்காக காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காரைக்கால் மக்களுக்கு மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து வந்தது. இந்த நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையோ எந்த ஒரு வளர்ச்சியையும் அடையாமல் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றே முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளித்து வருவதாக சமூக ஆர்வலர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ஸ்கேன் இயந்திரம் இருந்த போதிலும் அது பழுதடைந்து உள்ளதால் இன்று நடந்த 4 விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், நடுத்தர மக்கள் இந்த அரசு மருத்துவமனையை நம்பியிருக்கும் நிலை உள்ளதால் உடனடியாக புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து காரைக்கால் மருத்துவமனையில் நவீன கருவிகளை புதுப்பித்து காரைக்கால் மக்களின் உயிர் காக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து வழிந்தோடும் கழிவுநீரை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டி மனு வழங்கினர்.
புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் சுமார் 700 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 5000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 2 பொது கழிப்பறைகள் உள்ளன. அதில் ஆண்களுக்கு தனி கழிப்பறையும் பெண்களுக்கு தனி கழிப்பறையும் உள்ளது. பிச்சை வீரன்பேட் கிராமத்தில் சுமார் 1000 பெண்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அந்த கழிவறையின் கழிவுநீர் தொட்டியானது நிரம்பி வழிந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வழிகிறது. இதனால் மக்களுக்கு பல நோய்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். ஆதலால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உழவர்கரை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் மனுவை வழங்கினர். புதுச்சேரியில் இருந்து கரையான்புத்தூர் சென்ற புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் இறங்கியதால் 30 மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்து ஒன்று புதுச்சேரியில் இருந்து கரையான்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் பஜனி இவர் பேருந்து ஏம்பலம் அருகே செலுத்திக் கொண்டிருந்தபோது திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல்வெளி மீது ஏறி நின்றது. இதில் பேருந்தில் பயணித்த 30 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த பயணிகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை, கூனி முடக்கு ஆகிய பகுதிகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலையில் சுமார் 85 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 38,63,000 பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வழுதாவூர் சாலையில் கூனிமுடக்கு ரைஸ் மில் எதிரில் சுமார் 50 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்யக்கோரியும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் எஸ்டிபிஐ கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்யக்கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்தக் கோரியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் வரகத்துல்லா, புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை பேச்சாளர் அப்துல்லா, மாநில செயலாளர் ரஃபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துரைகளை பதிவு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் துணைத் தலைவர் அனிஃபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் இலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வடக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீது நன்றி உரை கூறினார். புதுச்சேரியில் அரசு செயலர்கள் 2 பேருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே உத்தரகாண்ட் மாநிலத்தில் 10 நடைபெறும் 125 பயிற்சி முகாமில் பங்கேற்க சென்றுள்ளார். இதையடுத்து அவர் கவனித்து வந்த துறைகள் 2 IAS அதிகாரிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் நெடுஞ்செழியனுக்கு கால்நடை பராமரிப்பு, வனம், விவசாயம், இந்து அறநிலையத்துறை மற்றும் வக்பு வாரியம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசு செயலர் கேசவனுக்கு பொதுப்பணித்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா ஸ்மார்ட் சிட்டி முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் திட்ட இயக்குநர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார்.
அரசு விழாவில் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கு 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பணியில் சேர்ந்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக தலைமை செயலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நேரு எம்எல்ஏ கடந்த June 6 கம்பன் கலையரங்கத்தில் நடந்த அரசு விழாவில் தலைமை செயலர் ராஜீவ்வர்மா பங்கேற்றதை அறிந்து தனது ஆதரவாளர்களுடன் அங்கு சென்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் நேரு எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களை உள்ளே செல்ல அனுமதி மறுத்தனர். இதனால் கோபமடைந்த நேரு எம்எல்ஏ கேட் மீது ஏறி குதித்து உள்ளே சென்று விழா மேடைக்கு கீழே நின்று தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் மீது சராமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். இதையடுத்து அரசு விழாவிற்கு சரியான முறையில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக இன்ஸ்பெக்டர் கண்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் துறை ரீதியான விசாரணை நடத்த தலைமை செயலர் பரிந்துரை செய்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான துறை ரீதியான விசாரணை முடிந்து அறிக்கை டிஜிபியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக இல்லை என தெரியவந்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு மற்றும் துறை ரீதியான விசாரணையை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.